ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ஃபார்மிங் டெக்னாலஜி. ஃபார்மிங் டெக்னாலஜிங்கிறது ஒரு இது ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இன் விச் வி கேன் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸ். ஷேப்ஸ் அப்படின்னா ஆங்கிள்ஸு, சேனல்ஸு, ஐபீம்ஸு, ரெயில் ரோட்ஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த ஒர்க்கு பாருங்கள், ஆங்கிள், இது பேர் ஸ்குவேர் சேனல், இது சி சேனல், இது ஐ பீம், இது ஒய்டு ஃப்ளான்ச்சு, இது டி பார், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேப்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, டியூப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, பைப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம வி வில் கோ ஃபார் ஃபார்மிங் ப்ராசஸ், மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸஸ். இதில் நமக்கு என்ன டைமென்ஷன் தேவையோ, என்ன ஷேப் தேவையோ, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று, நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அதை ஆப்டிமைஸும் பண்ணிக்க முடியும். இதுதான் இதில் இருக்கிற பெரிய அட்வான்டேஜ், சரிங்களா? இது வந்து ஸ்டீலுக்கு மட்டும் இல்லை, எனி மெட்டல் கேன் பி யூட்டிலை. காப்பர் ஓகே யூஸ் பண்ணலாம், ஸ்டீலுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ எனி மெட்டல் கேன் பி ஃபார்ம்டு இன்டு எனி ஷேப் டிபெண்டிங் அப்பான் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ். என்னென்ன ப்ராசஸஸ் இருக்குது இப்போது இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் மெட்டல் ஃபார்மிங் ப்ராசஸஸ் பார்த்திங்கன்னா, முதல்ல பேசிக்காக ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து ஹாட் ஒர்க்கிங், இன்னொன்று வந்து கோல்டு ஒர்க்கிங். ஹாட் ஒர்க்கிங்னா என்ன? ஹாட் ஒர்க்கிங்னா பேரே சொல்லுது, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். எவ்வளோ சார் இருக்கும்? இட் ஷுட் பி ஹையர் தென் த, அதாவது ஹையர் கிடையாது, இட் ஷுட் பி லெஸ் தென் தி மெல்டிங் பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட்டு, பட் ஹையர் தென் தி ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர். ஹையர் தென் தி ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் அண்ட் லெஸ் தென் தி மெல்டிங் பாயிண்ட், நடுவில் இருக்கும். ஸோ அப்போ ரீக்ரிஸ்டலைசேஷன்னா என்ன, அதெல்லாம் அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். கோல்டு ஒர்க்கிங்னா என்ன? நார்மலாக பிலோ ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர் பண்ணால் அது பேர் கோல்டு ஒர்க்கிங். பிலோ ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர்னா என்ன? அதிக ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் பண்ணுவாங்க, தட் இஸ் கால்டு கோல்டு ஒர்க்கிங். ஸோ ஹாட் ஒர்க்கிங்கில் நீங்கள் இதெல்லாமே நீங்கள் இப்போ உங்கள் சிலபஸில் பார்ப்பீங்க. ரோலிங், ரோலிங்கில் ரெண்டு வகை இருக்குது, ஹாட் ரோலிங் அண்ட் கோல்ட் ரோலிங் இருக்குது. அப்புறம் ஸ்மித் ஃபோர்ஜிங், ட்ராப் ஃபோர்ஜிங், அப்செட் ஃபோர்ஜிங், ப்ரெஸ் ஃபோர்ஜிங், ரோல் ஃபோர்ஜிங் எல்லாமே இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் வில் கோ பை ஒன் பை ஒன். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஹாட் ரோலிங்னுடைய ப்ராசஸ். ஆக்சுவலாக இங்கே ரோலர் இருக்கும், யூ கேன் சீ இட் இன் த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ரோலருக்கு பதிலாக அங்கே ஜஸ்ட் ரெண்டு ப்ரெஷர் கொடுக்குற, ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு ரெண்டு ப்ரெஸ் இருக்குது, வேறு எதுங்க ப்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதெல்லாமே வி வில் சி இன் த ஃபியூச்சர் வீடியோஸ். ஸோ அப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இஸ் ஹையர், ஸோ இட் இஸ் ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சரை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். லெஸ் தென் தி மெல்டிங் பாயிண்ட், ஹையர் தென் த ரீக்ரிஸ்டலைசேஷன். ரீக்ரிஸ்டலைசேஷன் அப்படின்னு என்ன? கிறிஸ்டல் அப்படின்னா இந்த கிரெயின் சைஸ். ரீக்ரிஸ்டலைசேஷன்னா என்ன? ஏற்கனவே இருக்கிற கிரெயின் சைஸு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது அப்படியே மாறி இட் வில் யூ வில் கெட் ஃபைன் கிரெயின் சைஸ். எதனால? டியூ டு டெம்பரேச்சர் அண்ட் டியூ டு ப்ரெஷர், ரெண்டுத்தாலையும் உங்களுக்கு வந்து கிரெயின் ஸ்ட்ரக்சர் வந்து கோர்ஸ், அதாவது பெருசு பெருசாக இருக்கிறதுலேருந்து யூ வில் கெட் இட் இன் டு நியூ ஃபைன் கிரெயின்ஸ். இந்த ப்ராசஸ் தான் வந்து ஹாட் ரோலிங்லேயும் நடக்கும், ஹாட் ஒர்க்கிங் எல்லாத்துலேயுமே அந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ இப்போ எனி ஷேப் விச் கேன் பி ஹீட்டட் டு தி ஹை டெம்பரேச்சர், தோ இங்கே ஹீட்டர் மேலேயும் கீழே டை, இது ரெண்டுமே டை ஆர் ப்ரெஷர், அது ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, அழுத்துறாங்க, திருப்பி அழுத்துறாங்க. இட் இஸ் பிளேஸ்ட் இன் பிட்வீன் டூ க்ளோஸ்டு ஃபோர்ஜிங் டை, அப்படியே ஷேப் மாற்றி. ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெரிய ஸ்கொயர், பெரிய ஸ்கொயர் பிளாங்க். இப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ராடு. இது இன்னும் அடுத்த ஸ்டேஜ் போக போக யூ கேன் கெட் இட் இன்டு ஸ்மால் ரவுண்ட் ராடாக நம்ம கொண்டு வந்துக்க முடியும். ஸோ இதுதான் ஹார்ட் ஒர்க்கிங். இதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்னா, சின்ஸ் வி ஆர் டூயிங் இட் அபவ் தி ரீக்ரிஸ்டலைசேஷன் டெம்பரேச்சர், எனக்கு வந்து எவ்வளோ பெரிய லார்ஜ் டிஃபர்மேஷன், பிளாங்க்னா பெரிய பீஸு, அந்த பெரிய பீஸ்லேருந்து ஒரு குட்டி ரவுண்டு ராடுக்கு நான் மாற்றிக்க முடியும் சக்ஸஸிவ்லி பை ரிப்பீட்டட், அதாவது கண்டினியூஸாக நான் லோடு ப்ரெஷர் அப்ளை பண்ணி ஐ கேன் மேக் இட் டு எனி ஷேப். ஏன்னா ஹீட் ஆனாலே என்ன, ஒரு எந்த ஒரு மெட்டல் என்ன ஆகும்? இட் பிகம் சாஃப்ட் அண்ட் டக்டைல். டக்டைல்னா என்ன? வளைந்து நெளிந்து கொடுக்கும் தன்மை வந்துடும், சரிங்களா? ஸோ அப்போது ஹார்ட்னஸ் என்ன சார் ஆகும்? ஹார்ட்னஸும் ஸ்ட்ரென்த்தும் இட் வில் நாட் அதிகபட்சம் டிஸ்டர்ப் ஆகாது.
அதிகபட்சம் டிஸ்டர்ப் ஆகாது, சரிங்களா? ஓகே, இந்த ஹார்ட்னஸ் கே ஆனால் இதில் என்னென்னா, ஹார்ட்னஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் சார் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியாது? பிகாஸ் இட்டு நம்ம அந்த கூலிங் ரேட்டை பொறுத்து தான் வந்து ஹார்ட்னஸ் டிட்டர்மைன் ஆகும். நான் சடனாக எடுத்துகிட்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டேன் அப்படின்னா குவென்ச்சிங் இம்மீடியட்டாக, அதை எடுத்து வந்து ஏரில் வச்சு பொறுமையாக கூல் ஆகட்டும் வச்சுன்னா அதுக்கு ஒரு ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ன்னு பேர். ஸோ அப்போ அதை பொறுத்து தான் ஹார்ட்னஸ் மாறுபடும். ஸோ அப்போது ஹார்ட்னஸ் வில் பி டிட்டர்மைன்டு பை தி நெக்ஸ்ட் போஸ்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட்டுன்னு பேர், ஓகேங்களா? அதுக்கடுத்தது, இதில் நார்மலாக அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஹாட் ரோலிங்கில் கிடைக்கிற ஹார்ட்னஸ் இஸ் லெஸ் வென் கம்பேர்ட் டு தட் ஆஃப் கோல்ட் ரோலிங், ஓகேங்களா? ஸோ ஹாட் ரோலிங்கில் இந்த பாருங்கள், கிரெயின்ஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. டியூ டு ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் த இங்கே வந்து எலாங்கேஷன் ஆகி ஃபைனலாக டியூ டு ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் திஸ் கிரெயின் சைஸ் வில் பி ரெடியூஸ்டு டு ஸ்மால் கிரெயின்ஸ், அதான் ஃபைன் கிரெயின்ஸாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இதில் நான் ப்ரெஷர் இலகுத்தன்மையில் இருக்கிறதால நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லோடு கொடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஃபார்மேஷனுங்கிறது ஒன்று கூட இருக்காது, சரிங்களா? இதில் ஆனால் சின்ஸ் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கிறதால இது இட் சப்ஜெக்ட் டு ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் அதிகமாக போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து வில் நாட் பி குட், சரிங்களா? ஸோ இந்த டெம்பரேச்சர் அட் விச் ரீக்ரிஸ்டலைசேஷன், அதாவது நார்மலாக இருக்கிற கிறிஸ்டலை விட சின்ன கிறிஸ்டலாக வேறு ஒரு ஷேப் எடுக்கிறதாலே தட் இஸ் கால்ட் ரீக்ரிஸ்டலைசேஷன். ஸோ ஸ்மால் ஸ்மால் குட்டி குட்டி கிரெயின்ஸ் வில் பி ஃபார்ம்டு. ஸோ தட் இஸ் கால்டு ரீக்ரிஸ்டலைசேஷன். ஈவன் இப்போ சின்னதுலேருந்து பெருசுக்கு போனாலும் தேர் இஸ் சேஞ்ச் இன் கிறிஸ்டல், தட் இஸ் கால் தட் இஸ் ஆல்சோ கால்ட் ரீக்ரிஸ்டலைசேஷன். ஆனால் இங்கே ஃப்ரம் கோர்ஸ் டு ஃபைன் கிரெயினுக்கு வருது. ஒன்று, இது எப்படி சார் வருது? அட் ஹை டெம்பரேச்சர் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகும், will be at higher level, higher energy level. அதனால் அப்போது நான் வந்து ஹீட்டும் ப்ரெஷரும் கொடுக்கும்பொழுது இங்கே ஹீட் ஆகிருக்கு, இங்கே ப்ரெஷர் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரெயின்ஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு ஸ்மால் கிரெயின்ஸ், சரிங்களா? ஸோ இதனால் எனக்கு வந்து நான் இப்போ வந்து ஈஸியாக பண்ணுறதால இந்த ஸ்ட்ரெஸ் ஃபார்மேஷன் அட் தி எட்ஜஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ அப்போது இதில் வந்து கிராக் அதெல்லாம் அதிகமாக இருக்காது. போராசிட்டி ஹோல்ஸ், ப்ளோ ஹோல்ஸ் மாதிரி அங்கங்கே ஹோல்ஸ் எதாவது இருக்குமானா, எதுவுமே இருக்காது. இது வந்து டிஃபெக்ட் ஃப்ரீயாக இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் ஹை டக்டிலிட்டி, ஏன்னா மோர் டிஃபர்மேஷன் வித்தவுட் கிராக்கிங், அதாவது எந்த விதமான டேமேஜ் டிஃபெக்ட்ஸும் இல்லாமல் நான் என்னால் என்ன பண்ண முடியும், ஹீட் பண்ணி பண்ணுறதால ஐ கேன் ஈஸிலி டூ இட். அதே போல் ஸ்ட்ரெஸ் ஃபார்மேஷன் வந்து சுத்தமாக இருக்காது. அதுக்கு அடுத்தது கிரெயின் சைஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும், சரியா? அதுக்கடுத்தது கிரெயின் சைஸ் ஸ்மாலராக போனதால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி மெட்டீரியல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், ஓகேவா? சின்ஸ் ஹை டெம்பரேச்சரில் நம்ம பண்ணுறதால ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸே இதில் இருக்காது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி அட்வான்டேஜஸ். சரி, வாட் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ்? இது ஹை டெம்பரேச்சரில் இருக்கிறதால ஆக்சிடேஷன் ஏற்படும். ஆக்சிடேஷன் ஏற்பட்டதுனாலே உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், அதனுடைய சர்ஃபேஸ் வந்து ஃபினிஷ் வந்து உங்களுக்கு தேவையானது கிடைக்காது. ரெண்டாவது வந்து டைமென்ஷனல் டாலரன்ஸ் இஸ் புவர். ஏன் சார்? ஏன்னா ஹீட் பண்ணும்போது தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஏற்படும். நம்ம அந்த ஷேப்பை ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பி அதை கூல் பண்ணும்போது இட் ஷ்ரிங்க்ஸ் நார்மலி. நார்மலாக என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் அதனுடைய டைமென்ஷன்லேருந்து குறையும். ஸோ அப்போ டைமென்ஷனல் டாலரன்ஸை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ நார்மலாக என்ன செய்வாங்கன்னா, செஞ்சிட்ட பிறகு டைமென்ஷனல் டாலரன்ஸ் கொண்டு வரதுக்காக வேண்டி வி கோ ஃபார் கோல்டு ஒர்க்கிங் ப்ராசஸ், சரிங்களா? அதே போல் ஹேண்டிலிங் இஸ் மோர் டிஃபிகல்ட், ஏன்னா ஹீட் ரெட் ஹாட்டாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன செய்யணும், இட் ஹேஸ் டு பீஸ்ட் ஃபர்னாஸ்லேருந்து மெஷினுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் என்ன ஆகிடும், மெல்ட்டிங் டெம்பரேச்சரை ரீச் பண்ணிடும். ஸோ தட் இஸ் அ மேஜர் இஷ்யூ, சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹாட் ரோலிங், ஓகேங்களா? உங்களுக்கு ஹார்ட் ரோலிங் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.